பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வாசிங்க. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். மேல போனவங்கள என்ன சொல்றாருன்னா, இங்க 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 ஒரு ஃபைட் நடக்குது. இது ஒரு யுத்த களம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, யுத்த களத்தை பார்த்துருக்கீங்களா? பார்க்கறது என்னங்க, வாழ்க்கையே அப்படிதாங்க இருக்கு. சில பேருக்கு நோயோடு யுத்தம், சில பேருக்கு பேயோட யுத்தம், சில பேருக்கு புருஷனோட யுத்தம், சில பேருக்கு குடும்பத்தோட யுத்தம், சில பேருக்கு கம்பெனியில் யுத்தம், சில பேருக்கு பிள்ளைகளோட யுத்தம். ஏதோ ஒரு யுத்தம் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த யுத்தத்தில் உங்கள் கை, உங்கள் பவர், உங்கள் எனர்ஜி, உங்கள் அறிவு எல்லாத்தையும் நீங்கள் செலுத்தி, பெஸ்ட்டை செலுத்தி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய பார்க்குறீங்க. என்னது? கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க. அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த பார்க்குறீங்கன்னா என்ன நடக்குது? இங்கே சொல்கிறார் பாருங்க, எல்லாம் கட்டுப்படுத்த முடியாமல் என் மேல் எழும்பினார்கள். எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தலான்னு பார்க்குறேன், ஆனால் எல்லாம் என் சொல்லுவாங்க பாருங்க, தலைக்கு மிஞ்சி போதுங்க, தலைக்கு மிஞ்சி போச்சுங்க. அதுதான் இந்த கதை, இவர் கதை. என் மேல் எழும்பினவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், இல்லை அவன் தலை எழும்பி என் தலை மேலே நங்கு நங்குன்னு விற்கிறான், குட்டுறான், கட்டுப்படுத்த முடியல. லோன் ஒன்று வாங்கிட்டோம் தெரியாதனமா, அதை அடைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். அதுதான் இன்னும் குட்டி போட்டு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு சிஸ்டர் ஏதோ ஃபேமிலி வந்து சொன்னாங்க, ஒரு கஷ்டத்துக்குன்னு வாங்கினோங்க, ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கடன் வாங்கணும், அது வட்டி போட்டு வாங்கினதை விட நாலு மடங்கு அதிகமாயிருச்சான். கையாள முடியல, கட்டுப்படுத்த முடியல, அது மேலே எழும்பிடுச்சு. நான் சொல்கிறேன், சில கடன் பிரச்சனைகள் உங்கள் மேல் எழும்பியிருக்கலாம், குடும்ப பிரச்சனை மேல் எழும்பியிருக்கலாம், சரீர பிரச்சனை மேலே எழும்பியிருக்கலாம். தரமாக ஒரு விஷயத்தை விசுவாசிங்க. என்ன? உன் கை மீறி போகும் பொழுது அவருடைய கரம் கட்டுப்படுத்தி மேலே எழும்பினதை கீழே மடங்க பண்ணுகிறா, கீழே கட்டுப்படுத்துகிறா, கீழ் மடங்க பண்ணுகிறார். இம்மட்டும் வா, இதுக்கு மேலே என் பிள்ளைய கஷ்டப்படுத்தாத, இதுக்கு மேலே என் பிள்ளைய நோகடிக்காத, இதுக்கு மேலே என் பிள்ளைய வருத்தப்படுத்தாத. திராணிக்கு மேலாக நீ சோதிக்கப்பட இடம் கொடுக்காத தேவன் அந்த சோதனையோடு கூட தாங்கி கொள்ள தப்புவிக்கப்பட ஒரு பலத்தை இந்த வார்த்தையை கேட்கிற உனக்கு கர்த்தர் தருகிறார். கட்டுப்படும். அடங்காத மனுஷர்கள் அடங்குவார்கள், அடங்காத வியாதிகள் அடங்கும், அடங்காத பிரச்சனை அடங்கும், அடங்காத எல்லா தீமைகள் அடங்கும். தீமையின் வல்லமையின் மும்முரத்தை அடக்குகிற ஆண்டவர் அவருடைய கரம் கட்டுப்படுத்தும். இன்னைக்கு என்னால் கட்டுப்படுத்த முடியல. சில நேரத்தில் சொல்கிறாங்க, என்னுடைய ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல, உணர்ச்சிகள், கோபம் வந்துடுது, நானும் கட்டுப்படுத்தி பார்க்குற முடியல, கோபம் வந்து சாப்பாடு தட்டை தூக்கி அடிச்சிடுறேன், பொருளையெல்லாம் தூக்கி அடிச்சிடுறேன். நிறைய பேர் இருக்காங்க பாருங்க, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தூக்கி அடிச்சிருக்கீங்களா? தூக்கி அடிச்சேன்னா தூக்கி அடிச்சிடுறேன், கட்டுப்படுத்த ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த முடியல, உணர்வை கட்டுப்படுத்த முடியல, கோபம் வந்துடுது, அடிச்சிடுறேன். உன் கை மீறி போனது என்று கவலைப்படாது, கர்த்தருடைய கரம் உண்டு கட்டுப்படுத்துவதற்கு. மடங்க பண்ணுவார், கட்டுப்படுத்துவார், கண்ட்ரோல் பண்ணுவார், உன்னை கரெக்ட் பண்ணுவார். இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசத்தோடு ரெண்டு கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா, ஆண்டவர் என் கை மீறி போச்சப்பா, அதனால என்னால ஒன்றும் முடியலன்னு என் ரெண்டு கையை நான் உயர்த்தி காட்டுறேன்ப்பா. ரெண்டு கையை உயர்த்தி காட்டினா என்ன தெரியுமா அர்த்தம்? எங்க ஒருத்தருக்கு முன்னாடி ரெண்டு கையும் உயர்த்தி காட்டின என்ன தெரியுமா அர்த்தம்? சரண்டர் ஐயா, சரண்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நான் இல்லை, ஒப்பு கொடுத்துறேன், நான் ஒப்பு கொடுத்துறேன், என் கை மீறி போச்சு, ஒப்பு கொடுத்துறேன். உன் கரம் கட்டுப்படுத்தட்டும் ஆண்டவரு, அவரு சொல்றாரு, என் கிட்ட கொடுத்துட்டல, நான் கண்ட்ரோல் பண்றேன் பாரு.
ஆண்டவரிட்ட கொடுத்துறலாம் என் புருஷன் காரியம் என் மனைவி காரியம் பிள்ளைகள் காரியம் குடும்ப காரியம் கடன் தொல்லைகள் என்னால கட்டுப்படுத்த முடியல என்னுடைய கோப உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல தவறான எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியல பிரச்சனைகள் தலைவிரித்தாடுது கட்டுப்படுத்த முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல ரெண்டு கையை உயர்த்தி அப்பா ஒப்பு கொடுத்துறேன்ப்பா நான் ஒப்பு கொடுத்துறேன் சரண்டர் பண்ணிடுறேன் என்ன அர்ப்பணிச்சிடுறையான்னு சொல்வன்ன ரெண்டு கை அப்பாவுக்கு நேரா உயர்த்தி சாந்தமா மன சமாதானமா அப்பா கிட்ட நான் அர்ப்பணிச்சிடுறேன் பவுல் தைரியமா சொல்றாரு நான் ஒப்பு கொடுப்பதை அன்னாள் வரையும் காத்துக்கொள்ள முற்றுமுடிய நடத்த அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும் இன்னையிலிருந்து ஒரு பெரிய அற்புதத்தை நீ பார்க்க முடியும் உன் லைஃப்ல எதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலையோ அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு பிரதர் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு சிஸ்டர் அது கண்ட்ரோல் ஆயிருக்குமா உன் காதுகள் கேட்கும் பிசாசின் வல்லமை இனி உன் குடும்பத்துல வேலை பார்க்க முடியாது அந்நிய நபருடைய அழிக்கும் வாதைகள் இனி அவங்க வேலை பார்க்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே மேல் எழும்பினவர்களை கர்த்தர் கீழ்மடங்க பண்ணுகிறார் என் கை மீறி போனதை அவர் கரத்தால் முடித்துக் கொடுக்க அவர் உண்மையுள்ளவரும் அவர் நல்லவருமா இருக்கிறதுனால என் துதியை நான் நிறுத்த மாட்டேன் தேவனோடு உள்ள தொடர்பை நான் நிறுத்த மாட்டேன் தேவனுக்கு அளிக்கிற முக்கியத்துவத்தை எதற்காகவும் யாருக்காகவும் நான் இழந்துடவே மாட்டேன் ஏன்னா நான் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று நான் செய்யறேன் மனுஷனுக்குன்னு செய்யாம கர்த்தருக்காக நான் செய்யறேன் நீ எதை செஞ்சாலும் ஒரு மடங்கு தான் ஆண்டவர் உனக்கு எது செஞ்சாலும் அது 1000 மடங்கு தான் நீ எது செஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கட்டும் அது 1 மடங்கு தான் ஆனா ஆண்டவர் உனக்கு எது செஞ்சாலும் அது 1000 மடங்கா தான் இருக்கும்